வாழ்கவளமுடன் நலம்பெயர்வும் சேனலுக்கு நண்பர்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஒரு பாயாசம் வந்துட்டு பண்ண போகிறோம். அவல் பாயாசம். இதை வந்துட்டு இன்றைக்கி நம்ம பாயில் பண்ண போகிறதில்ல, அப்படியே வந்துட்டு இதை எப்படி இயற்கையாகவே வந்துட்டு பாயாசம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்துட்டு முதல்ல நம்ம வந்துட்டு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு அவல் எடுத்து அலசி வச்சுருக்கு, ஊற வைக்கலை, அலசி வச்சுருக்கோம். அதே போல் ஒரு கனிஞ்ச வாழைப்பழம், ஒரு நல்ல பழுத்த அன்னாசி பழம் சின்ன பீஸ் ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்துட்டு மூணையும் ஒன்றா சேர்த்து நல்லா குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட் மாதிரி ஆகக்கூடாது, நல்லா குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த போல் வந்துட்டு குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவும் நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டியதில்லை, குறகுறப்பாக அரைச்சி எடுத்தால் போதும். இதை ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு மாற்றிக்கலாம். இப்போது இதில் வந்துட்டு இந்த அவல் கலவையில் வந்துட்டு இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குங்க. உங்களோட இனிப்பு சுவை எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதையும் நல்லா கலந்துட்டுருக்குங்க. இப்போ இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது உலர்ந்த திராட்சை, பாதாம் முந்திரி பொடிச்சு வச்சுருக்குது கொஞ்சமாக. இது வந்துட்டு ஆப்ஷனல் தான், இது வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா வந்துட்டு அவசியம் இல்லை, அதை போடணுங்கிற அவசியம் இல்லை. ரொம்ப சுவையாக இருக்கும் இது இல்லாமலே. இப்போ இது கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். இதில் வந்துட்டு பேரிச்சம்பழம் கூட வேணும்னா சேர்த்துக்கலாங்க. சின்ன சின்ன துண்டுகளாக பேரிச்சம்பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்மளுடைய அவல் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியானது. இது வந்துட்டு நம்ம இதில் எதுவுமே வந்துட்டு பாயில் பண்ணலை, எந்த விதமான நெய் இந்த மாதிரி எதுவும் சேர்க்கலை. எல்லாமே உலர் திராட்சை, பருப்பு வகைகள் மற்றும் பழங்கள் மட்டுமே சேர்த்துருக்குறோம். இந்த பாயாசம் வந்துட்டு ரொம்ப சுவையாக இருக்கும், வீட்டில் செய்யுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நலம்பெயர்வோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.